அதாவது என்னன்னா, நீங்க புரிஞ்சுக்கிட்டதுல இருந்து ஆழமா தயவு செஞ்சு இங்கேயும் நீங்க பேசலன்னா வேற எங்கேயும் பேச முடியுமா? எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே பேச முடியாது. அதனால கொஞ்சம் ஓப்பனா இப்போ நம்ம இந்த இது, அதாவது நீங்கள் வேறு எதுலேயோ கேட்காம இந்த விஷயம் புரிஞ்சுக்கிட்டதுலேருந்து கேள்வி கேட்டிங்கன்னா ரொம்ப பிரயோஜனப்படும். யாராவது கேள்வி கேட்குறேன்னா கேளுங்க. ஆ, சொல்லுங்கள் சார். ஓசிடியில் ஃபோர் ஸ்டேஜஸ். சரி, ப்ரெஷர் இஸ் கில்ட்டி. ஆ, சொல்லுங்க. கில்ட்னாலேயோ ஓசிடி வரலாம், வரலாம். ஐயா, ஒரு உதாரணம். டோபமைனோட லெவல் கூடி போய் லாஸ்ட்ல சந்தோஷம் மாத்திரமே நல்லா இருந்துச்சு, அந்த வெளியே வர ட்ரை பண்ணாங்க. ஆமா, அவரு ஓசிடி தான. ஆமா ஆமா, அவ்வளவு. சரி, வேற யாராவது கேள்விகள் ஏதாவது கேக்குறீங்களா? அதுக்கும் அதே தான், அதுக்குமே ஒரு உதாரணம் இருக்குது. இங்கே வந்து ஒரு மோட்டர் மெக்கானிக் வருவார். இதில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நீங்கள் அதில் பார்த்தீங்கனாலும் தெரியும். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார், சாயந்தரம் 6 மணிக்கு மேலே அவங்க இதே வேறம்பாங்களே, அந்த மாதிரி அவர் என்ன பண்ணுவார், நல்ல பிரில்லியண்ட் வேலைக்காரர், நல்ல வேலை பார்ப்பார். சாயந்தரம் ஒரு 5 or 6 ஆச்சுன்னா என்ன பாரு, சரவணா நம்ம டைம் க்ளோஸ்ட் அப்படின்றவர். சொல்லிட்டு போய் சரக்கு போடுறது தான் வேலை. எவ்வளோ காசு இருந்தாலும் வீட்டுக்கு 100 ரூபாயோ 200 ரூபாயோ கொடுத்துட்டு மீதெல்லாம் என்ன பண்ணிடுவாருங்க, சரக்கு போட்டுவார், காலி போயிடுவார். இப்படியே போயிட்டுருந்து அப்போ வந்து, ஆனால் அப்புறம் அந்த வீட்டுக்காரமாக அவர் ரெண்டு பேருமே கூப்பிட்டு வச்சு இங்கெல்லாம் வருவாங்க போவாங்க நிறையா, இங்கே வேலைகள்லாம் மெக்கானிக் வேலைலாம் அவர் தான் பார்ப்பார். அப்போ அவர்கிட்ட வந்து இப்போ நமக்கு புரியுது, அவருக்கு ஏதோ ஒரு அதுக்கு மேலே அந்த மைண்டில் என்ன ஆகிடுச்சு, ஒரு மாதிரி அடிக்ஷன் ஆகி அதில் லாக் ஆகிட்டாங்க, இவ்வளோ தான் ப்ராப்ளம். இப்போ நம்ம இவர் எப்படி என்ன பண்ணுறதுன்னு கேட்டு அவர் என்ன பண்ணேன், குடிக்கிறத நிறுத்துறதுங்கிறது உடனே அவர்கிட்ட ஆகாது. ஏன்னா தானே, நீ இனிமேல் வெளில போய் செட்டு சேர்ந்து குடிக்காத, வீட்லையே வாங்கி வச்சுக்கிட்டு சாயந்தரம் அதே டைம் ஆறுனா போய் ரிலாக்ஸாக உட்காந்து இந்த அவதி அவதியாக குடிச்சிட்டு கமாலும் கமுத்துறதெல்லாம் வேணாம். இந்த அம்மா சொல்லிட்டேன், ஏம்மா நல்லதா, நீங்களே வாங்கி வச்சு வீட்லேயே நல்ல சாப்பாடு வச்சு செஞ்சு கொடுத்துருங்கன்னு சொல்லியாச்சு. ரைட்டா, டெய்லி ஒரு ஆம்லேட்டாக 1/2 பையில் 2 போட்டு கொடுத்துட்டு ஜாலியாக சாப்பிட்டு நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ இவருக்கு வந்து அதனால அவர் வந்து இந்த இளையராஜா பாடல்கள்லாம் ரொம்ப ரசித்து கேட்பார். சாயந்தரம் ஒரு 6, 6:30 மேலே போயிட்டு நல்லா மூஞ்சி கிஞ்சிலாம் கழுவிட்டு ஜாலியாக டம்ளர் எடுத்து வச்சு ரெண்டு லார்ஜ் ஊற்றி தண்ணி வச்சுட்டு ஒரு 1.5 மணி நேரம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பாடல் பேக்ரவுண்ட் மியூசிக் இளையராஜாவை கம்போஸ் பண்ண சொல்லிவிட்டு உக்காந்து ஜாலியாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ அதுக்கு சுதந்திரம் கொடுத்த உடனே என்ன ஆகிடுச்சு, இவர் வந்து கண்ணா பின்னான்னு ஊரை சேர்ந்து சுற்றி அவங்க கூட இவங்க கூட சேர்ந்து காசு சீரழித்து வீணாக போனது இல்லாமல் பொறுப்பாக சாயந்தரம் வந்தால் வீட்டில் சாப்பிட்டு ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாப்புல. கொஞ்ச நாள் ஆக ஆக என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு சில நாள் வந்து அவங்க வீட்டில் எல்லாம் கோயிலுக்கெல்லாம் குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறாங்க. போயிட்டு வந்துட்டு அன்றைக்கு நேரம், இன்றைக்கி வேணாம்ப்பா அப்படின்னாரான். அவன் சொல்கிறது உங்களுக்கு என்னன்னு உங்களுக்கு புரியுதா? இன்றைக்கி வேண்டாம்ப்பா, இன்றைக்கி வேணாம் விடு, நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம், எனக்கு ஒன்று இன்றைக்கி வேணாம், இன்றைக்கி ஒன்று சாப்பிடணுன்னு தோணலன்னாரான். அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃப்ரீடம் கொடுக்க கொடுக்க அது என்ன ஆகிடுதுங்க, ரிலாக்ஸ் ஆகிடுது. சொன்னால் நம்ப மாட்டீங்க, அந்த ஆள் காசே இல்லாமல் இருந்தால் இன்றைக்கி பொறுப்பாக சேர்த்தி ரெண்டு, மொத்தம் 4 பிள்ளைங்க, 2 பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டார், 3வது பொண்ணு காலேஜ் படிச்சுட்டு 4வது பையன் படிச்சுக்கிட்டு இருக்கான். இது எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து மைண்டுக்கு முதல்ல வந்து நாம் வந்து அந்த செயலில் குறை சொல்லிகிட்டு இருக்கிறோம், அதுக்கு மூல கருத்தாக யாருங்க? அங்கே மைண்டுக்கு நீங்கள் ஃப்ரீடம் கொடுத்துட்டீங்கன்னா ஃபிசிக்கலாக என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக ரிலாக்ஸேஷன் ஆகிடும். புரியுதுங்களா? அதனால் எல்லாத்துக்குமே ஒரே ரூல் தான்மா, நீங்கள் ஃப்ரீடம் கொடுக்கறது மட்டும்தான் அதுக்கான சொல்யூஷன். அது எதுவாக இருந்தாலும் சரி, சிகரெட்டு, ட்ரிங்க்ஸு, செக்ஸ், எதுவாக செக்ஸுன்னு அது வந்து இந்த இது இந்த தப்பான செயல்பாடுகளுக்கு எல்லாமே கூட அதுதான் சொல்யூஷன். நம்ம அதெல்லாமே டீட்டெயிலாக பேசியிருக்கிறேன், யூடியூப்பில் பாருங்கள் இருக்குது. இல்லை அது நம்ம சொல்லி தான், இல்லை அது நம்ம சொல்லி தான் புரிய வைக்கணும். அவனுக்கு வந்து ட்ரக்ஸ் எல்லாம் இன்னைக்கு காலேஜில் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கச்சா முச்சான் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு நாம் தான் சொல்லி தான் புரிய வைக்கணும். ஏன்னா உன் கேரியர் இது தானா, இல்லை எதுக்கு நம்ம இப்படியே இருந்தால் எப்படி ஆகுதுன்னு தான் கேட்டு தான் அவனுக்கு புரிய வச்சு தான் கூப்பிட்டு வரணும். ஏன்னாம்மா இல்லை இப்படி பப்ளிக்காக கேட்கக்கூடாது, நம்ம தனியாக கூப்பிட்டு உட்கார வச்சு தான் பேசணும். இப்போ நம்ம உண்மையிலே அவர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோமா நினைக்கலையா?
இப்போ சம்மந்தப்பட்ட அந்த பையனோ அந்த பொண்ணோ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தான் நம்ம மெயின். அப்போ நம்ம நல்லா இருக்குன்னா என்ன பண்ணால், முதல்ல அவங்கள தனியாக கூப்பிட்டு முதல்ல அவங்கள என்ன பண்ணால் மனசு விட்டு முதல்ல பேச, அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு முடியலம்மா, என்ன பிரச்சனைன்னு கேட்டால் அவன் ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்கு லாக்காகி தான் அதுக்கு என்ன பண்ணுவான், இது சாப்பிட்டா கொஞ்சம் நேரம் ஒரு கிளர்ச்சி அனுபவமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் அதை என்ன பண்ணுவான், திரும்ப திரும்ப மொத்தமாக அது திரும்ப திரும்ப அந்த ஒரு சின்ன கிக்குக்காக தான் எடுத்துக்கிறானோ தவிர, அதுவும் அந்த பொருள் இல்லை, மைண்டு கிக்குக்காக தான் எடுத்துக்கிறானோ தவிர, அது வந்து வெறும் ஒரு எக்ஸ்டர்னல் சப்ஜெக்ட் தான். சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அதனால் நம்ம வந்து நாம் தான் பேசி தான் கூப்பிட்டு தான் கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள ஹேண்டில் பண்ணி தான் சரி பண்ணி கூப்பிட்டு வரணும். ஒரே நாளில் சரி பண்ண முடியாது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கூட்டிகிட்டு வரணும். சரி, 25 பேர், 25% இருந்தால் 25% ஒட்டுக்காக வச்சுட்டு கிளாஸ் எடுத்துங்க, ஈஸியாக வேலை முடிஞ்சிடும்ல. அதான் அதான் மேடம், ஒரு 20% இருக்கிறாங்கன்னா முதல்ல வெளியே வரலாங்கிற எண்ணம் யாருக்கு இருக்கணும்? அவனுக்கு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஹெல்ப்பே பண்ண முடியும். அவன் அதெல்லாம் கேர் பண்ணாமல் இருக்கிறவனும் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. கேர் பண்ணாமல் இருக்கிறவனுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, அவன் கேட்கவே தயாரே இல்லையே, நம்ம என்ன பண்ண முடியும்? இல்லைம்மா, நீங்கள் சொசைட்டிக்கு செய்யணும்னு இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சொன்னால் நீங்கள் கேட்பீங்களா? நானாக வந்து உங்கள்கிட்ட வேலை சொன்னால் உங்கள்கிட்ட கேட்டேன்னு தானே கேட்பீங்க? இல்லைம்மா, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ அந்த பையனுக்கு வந்து நாம் இப்படி இருக்கிறது சரியில்லை, என்னை நான் மாற்றிக்கணும்னு முயற்சி எடுக்கிறவனுக்கு தான் நீங்கள் ஒரு எஃபர்ட் போட்டிங்கன்னா அவன் ரிசீவ் பண்ணி ஏதோ ஒன்று சேஞ்ச் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவான். அவன் கேட்கவே இல்லாதவனுக்கு நீங்களாக போய் வழினா ஏதாவது போனீங்கன்னா என்ன பண்ணுவான்? இல்லை, நீங்கள் வந்து ஜென்ரலாக இந்த மாதிரி இது, அதாவது இந்த ட்ரக்ஸ் அடிக்ட் ஆனவங்களுக்கு கூட நாம் வந்து நல்ல சொல்யூஷன் தரோம், அதுலேருந்து விடுபட்டு நீங்கள் நல்ல வாழ்க்கையை வாழலாங்கிற ஒரு ஜென்ரல் டாக்காக ஒன்று கொடுங்க. அதில் ஈர்க்கப்பட்டு வர்றவங்கெல்லாம் ஒன்று அசோசியேட் பண்ணி செஞ்சு கொடுங்க. அதான் அந்த அறியாமைக்கு நீங்கள் வந்து இது வந்து இல்லைம்மா, அம்மா நீங்கள் டீச்சராக இருக்கிறதுல ரொம்ப ஹாப்பி. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு உதாரணம் சொல்கிறேன், ஒரு 200 பேர் இருக்கிற கிளாஸில் ஒரு 40 பசங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சு அந்த 40 பேரை தனியாக அழைச்சிக்கிட்டு போய் வச்சு நாம் வந்து பாருப்பா, இந்த மாதிரி ட்ரக்ஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி நிறையா வாழ்க்கையே சீரழிஞ்சு போய் உங்கள் கேரியர் இன்னும் எங்கே இருக்குது, ஆனால் இங்கேயே நீங்கள் என்ன ஆயிடுறீங்க, க்ளோஸ் ஆயிடுறீங்கன்னு சொல்லி நீங்கள் எடுத்து பொறுமையாக சொல்லி கொடுக்குறீங்கன்னு வச்சிங்க, பாதி பேர் தேர்னா கூட நல்லது தானம்மா. 40 போகிறதுக்கு 20 மாறினா கூட நல்லது தானே. 20 மாற்றம் அவனுக்குள்ள வந்து அவன் தான் கூட அப்படி இருந்தானே, இப்போ அவன் நல்லா இருக்கிறானுன்னு கூட அவன் ஒரு நாள் யோசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வருமா வராது? அதனால வந்து என்னன்னா, நாம இங்க வந்து ஒருத்தருக்கு சாத்தியமா என்ன சிந்தனை பண்ண முடியும்னு தான் நம்ம பார்க்கணும்.